கைகள் சொல்லணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வணக்கம் சொல்லு. எப்படி வணக்கம் சொல்லுவ? ஃபர்ஸ்ட்ல சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வயிற்றுல எங்க போய் நிக்கிறா பாத்தீங்களா? ஏ, சாப்பாடே வாங்கி தர சந்தோஷ், ஏல் சந்தோஷ், மாசமா இருக்கு பிள்ளைக்கு, பட்னியா குட்டி போ சந்தோஷ். திருமாந்துறை திருமாந்துறை அங்க வந்து வந்துட்டோம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே வரப்பெல்லாம் இங்க ஒரு சாப்பிடலாம், எப்பவுமே வரப்பெல்லாம் இங்க வந்து அக்கா கடைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, மாமா சொல்லுவாரு அங்க சாப்பாடு நல்லா இருக்கும் போனா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சோ அந்த அக்கா கடைக்கு தான் இங்க வந்து சாப்பிட போறோம். தூக்கம் வந்துருச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலாம் வந்துட்டோம். இந்த கடை வந்துருச்சு எங்க ரெட்டியார் மெஸ். ஆனா கூட்டம் இருந்தா தான் நல்லா இருக்கும் அர்த்தம் தெரியுமா? கூட்டம் நிறைய இருக்குமாடா, நல்ல கடைதான் இருக்கும் போல போய் சாப்பிடுவோம். பட்டினம் பக்கத்துல சாப்பிட்ட மாதிரி எனக்கு வந்து லூஸ் மோஷன் வராம இருந்தா சரிதான். ரஷ்விகா அடி வாங்க போற, வந்துக்கலாம். வேடிக்கை பார்த்துட்டு அழகா சாப்பிடலாம். பிரியாணி இருக்குமாமா? பசு நீ வாங்க, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஜஷ்விகா, ஜஷ்விகா என்ன சாப்பிட போற? பிரியாணி, மீன் குழம்பு. மீன் குழம்பு, மீனா? என்ன சாப்பிட போற பூனா? எனக்கு ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாமே இருக்கும். நீ என்ன வேணுமோ கேட்டுக்க. அப்பா கொட்ற போதும் போதும், ரொம்ப பொட்டாத. சரி எடுத்து சாப்பிடு. ஸோ இப்போ வந்து நான் வந்து குஸ்கா வாங்கியிருக்கேன், பிளைன் குஸ்கா. பிளைன் குஸ்கா கூட கொஞ்சமாக வந்து சால்னா ஊற்றி மட்டன் உருமது கிரேவி, அதாவது மட்டன் குழம்புன்னு நினைக்கிறேன். ரத்த பொரியல், ஆனியன் ரைத்தா, கரண்டி ஆம்லேட். இது வந்து என்னம்மா? போட்டி என்ன சொல்லுவாங்க, இந்த ஆட்டோட குடல் சொல்லுவாங்களா அது. உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைகோஸ் பொரியல். லட்சுமி பாருங்க. இப்போ அடுத்து வந்து சிக்கன் வறுவல் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு. சிக்கன் வறுவல் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், மிளகு சிக்கன். உப்பு போட்டதுக்கு நல்லா இருக்கா மாமா? போட்டு பாரு.
சாப்பிடு சாமி. சாப்பாடே வயல இருக்குல்ல. சுற்றுச்சா சுற்றுச்சா. இது நல்லா இருக்கு. உப்பு போடுறதுக்கு அப்புறம் குழம்பு உப்பு போட்டு சாப்பிட்டு பாரு. உப்பு தான் போட்டு சாப்பிடுவோம். பாப்பாவோட பாப்பா குட்டிக்காக சிக்கன் மேடம் வந்து உட்காந்து சாப்பிட முடியாது. நின்றுட்டே உட்காந்து நின்றுட்டே சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு ஆள் பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது சவனப்பு ஜெல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட வந்திருக்காங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டோமா நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ரொம்ப மைல்டா இருந்துச்சு. அண்ட் வந்து உப்பு வந்து எனக்கு எதுக்குமே எனக்கு பொதுவாக வந்து நான் எல்லா சாப்பாட்டுக்குமே பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டு சாப்பிடுவேன். அதிகமாக அதிகம் இல்லை, கரெக்டான அளவு எனக்கு வந்து உப்பு இருந்தால் தான் சாப்பிட கொஞ்சம் பிடிக்கும். ஸோ வந்து அந்த கரண்டி ஆம்லேட்டாக இருக்கட்டும் எல்லா சைடிஷ்லையுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு சால்ட் வாங்கிக்கிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து உடஞ்சி ஊற்ற போது இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்கிட்ட அடி வாங்க தான் போகிறாங்க. லைட்டு கூட போட முடியாது ரசமா. ரசம் குடிக்கும் செருப்பு ரசம் மட்டும் காமிச்சு இல்லையா? ரசம் செருப்பு ரசம் மட்டும் காமிச்சு இல்லையா? இப்போ வாங்கிட்டு வந்த ஸ்பிரிங் வளையல். ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு அப்படின்னா சிவகாசி போறோம். எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா வெடி வாங்கதான் வந்து போறோம். சோ வந்து ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150-160 கிலோமீட்டர் நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர் தெரியல எனக்கு. ஸோ அதனால போயிட்டு சிவகாசில போய் அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும்ல வெடி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம். போகிற வழியில் அண்ட் வந்து மதுரை தாண்டி தானே போகணும். ஸோ போகிற வழியில் சன்ட்ரு ஓப்பன் பார்க்க முடியா. போகிற வழியில் நம்ம வந்து யானைமலை இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு மாமா சொன்னார். ஸோ அப்படியே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இது வந்தாச்சு. அது பேர் என்ன யானைமலை வந்தாச்சு நாங்கள் காட்டுறேன். இங்கே பாருங்க இதுதான் மதுரையோட என்ட்ரன்ஸ் இருக்க யானைமலை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் நான் போனோம். நல்லா நான் நிறைய ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பார்த்ததே இல்லையா பாருங்க. ராஜா கோட்டை மாமா இவ அதுக்கு மேல மாமா யானை கோட்டை இல்ல யானைமலை. யானைமலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யானைமலை பாக்குறேங்க. அந்த இடத்துல மட்டும் லைட்டா தும்பிக்க இருக்க மாதிரி இருக்குல்ல மாமா. சிவகாசி என்டர் ஆயிட்டோங்க. போற வழி எல்லாம் கடைதான். தள்ளி தள்ளி வச்சிருக்காங்க இல்ல மாமா? ஏமா டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க. அர்ஜுனன் கிராக்கர்ஸ் வின்ஸ்டர் பொதிகை அப்பா நந்தி கொட்டாசு கடை வெறும் கடை தான். சோனி பட்டாஸ். எங்க வாங்க போறோம் எங்களுக்கே தெரியாது. எந்த கடையில போய் நீ பாட்டி வாங்க போறோம் அப்படின்றது. இது வந்து சிவகாசியில வெடி கடை இல்லங்க மாமா. வெடி கடை வெள்ளி வெடி வெள்ளின்ற வெடி கடல் ராதா பைரோடெக்ஸ். இதுவும் பைரோடெக்ஸ் தானா? ஸோ ஃபைனலாக வந்து இப்போ ஒரு கடைக்குள்ள வந்தாச்சு. கடை பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிவேலோ வடிவேலோ சம்திங் ஏதோ ஒரு கிராக்கர்ஸ். ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு கிராக்கர்ஸ் பற்றி அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
இது எப்படி வெடிக்கும், இது வந்து எப்படி வந்து நல்லா வந்து ஸ்பார்க்கிள்ஸ் வந்து கொடுக்கும், அதாவது இந்த ரெட் கலர் க்ரீன் கலர்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குமா இல்லை சிம்பிளாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மாமாவும் நானும் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா வாங்கிட்டு ஃபைனலாக என்ன வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோம். ரொம்ப நேரம் வந்து இது வந்துட்டே இருக்கும். நிறைய வடிவம் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் மாமா இங்க ஒரு 100 ஷாட்ஸ் எடுத்து வாங்கிச்சிருக்காரு. இதெல்லாம் என்ன மாமா பாத்து மாமா என்ன அடியாள வெளியில வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் வந்து வெளியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டை விட ஓரளவு கம்மியா தான் இருந்துச்சு. மத்த நம்ம வந்து வெளியில நம்ம ஊர்ல எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் வாங்குவோம்ல, அந்த ரேட்டை விட சிவகாசி சொல்ல போனா ரேட் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். சோ ஓரளவு கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஃபுல்லாக வெடிலாம் வாங்கிட்டோம். என்னென்ன வெடி வாங்கணும், எப்படிலாம் வெடிச்சோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். அண்ட் தென் டேட் டேக் கேர், பை பை.